கால்ஃபிளவர் பக்கோடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளி கடைக்கு வந்து போயிருந்தோம். அந்த கடையில உள்ள அண்ணன் வந்து 100 கிராம் காலிஃபிளவர் பக்கோடா கேட்டிருக்கு, இருங்க தம்பி நான் உங்களுக்கு சுட சுட வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு காலிஃபிளவர் எடுத்து அதுல பஜ்ஜி மாவு சோடா உப்பு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது அப்படியே வந்து எண்ணெய் சட்டியில போட்டு நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து 100 கிராம் பக்கோடா வந்து அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், 100 கிராம் எடை வச்சு எனக்கு ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்திருந்தாங்க. அது மேல வந்து பார்த்தா நிறைய ஆனியன் மிளகுத்தூள் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் தூவி எனக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த காலிஃபிளவர் பக்கோடாக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் காரத்தூள் இது எல்லாத்தையும் தூவி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பகோடாக்கு அதிக டேஸ்ட் கொடுக்கறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிளகாத்தூள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கீங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். கடை அட்ரஸ் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.